தர்மபுருக்கு வேண்டதுக்கு தாலி ஏத்த பையன் தான். அவன் போட்டா
லெஃப்ட்ல விட்டா ரைட் திருப்பி இப்ப திரும்ப போது பாரு ஒருத்தருக்கு எப்படி திரும்ப போது பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க அப்படிதான் சொல்லுவாங்க காசி பெண்மணி இருக்கும் அருகிற இது கூட இருக்கிற அந்த மாதிரி அதிகமான பிள்ளைகளை ஈன்றெடுத்திருக்கிறார்கள். உங்களை போன்ற சாதாரண மாநில பிறவிக்கும் தானவகுல மக்களுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒரு நாளைக்கு எட்டு ஜாமங்கள், பகலிலே நான்கு, இரவிலே நான்கு. பகலை தவிர்த்து இரவிலே நான்கு ஜாமத்திற்கு, ஒரு ஜாமத்திற்கு 1000 மரக்கன்றை ஈன்றெடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்களுடைய அப்படி 66000 அசுர பிள்ளைகளை தலைசிறந்தவர் அமர்ந்தவர் யார் தெரியுமா? சொல்லாமுடி பட்டணம். சோளாபுரி, பானிபூரி, மேற்பூரி எல்லா பிள்ளைகளும் அப்படி சோனிதாபுரி மட்டும் தெரசாட்சி செய்யக்கூடியவர் யார் தெரியுமா? சோமுகாசூரன். என்ன செய்தான்? பிரம்மன் கரத்தில் இருக்கக்கூடிய வேதத்தை பிடுங்கிக் கொண்டு ஆடி என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்திலே உள்ளே புகுந்து விட்டான். அவதாரம் எடுத்து எடுத்து ஆடி என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்திலே உள்ளே புகுந்து புகுந்து சோமுகாசூரனை கொன்று கொன்று வேதத்தை கொண்டு வந்து பிரம்மன் கரத்திலே கொடுத்தான். கொடுத்தான். அதன் பிறகு பிறகு சோனிதாபுரி பட்டணமாக இருந்தது இருந்தது கோட்டை. இந்த மணிநகராபுரி கோட்டையை சீரும் சிறப்போடு பரிபாலனம் செய்யக்கூடிய யாரும் தெரியுமா? என்னுடைய அண்ணன் அண்ணன் அவருடைய தம்பி எங்களுக்கு கீழே யாராக இருக்கிறார்கள். நீங்களும்